சில சமயம் மழைக்கும் கோபம் வருகிறதே. விளைவில் சிறு துளிகளில் ஆரம்பித்து பெருவெள்ளத்தில் அல்லவா கொண்டு போய் முடிக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கவிதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் திடீர்னு மழை பெஞ்சிச்சு. காலையில் நல்ல வெயில் அடிச்சிச்சு, ஆனால் 3:30 போல் நல்ல மழை பெஞ்சிச்சு. இந்த பாலைவனத்தில் மழை பெய்கிறது பார்க்கும்போது ரொம்பவே அதிசயமாக இருக்கும். உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் பக்கத்தில் மழை பெய்தான்னு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அப்போது அதை விட ஒரு சந்தோஷம், ஏன்னா நல்லவங்க இருக்கிற இடத்துல தானே மழை பெய்யும். அப்புறம் 3வது சந்தோஷம் என்னென்னா, என் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா பொண்ணுக்கு மழைங்கிறது என்னன்னே தெரியல, ஆனால் அவன் மேலே யாரோ தண்ணி தெளித்து விளையாடுற மாதிரி அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். மாண்புமிகு மலையே, மாண்புமிகு மலையே, உனக்கொரு மடல். அப்படி மேகத்திடம் என்னதான் கோபமோ இந்த மலைக்கு, அனைத்தையும் பூமியில் கொட்டி தீர்த்து விட்டு போய்விடுகிறதே. இடி மேலம் கொட்ட, மின்னல் படம் பிடிக்க, விண்ணில் யாருக்கோ கல்யாணம், ஆனால் அச்சதை மட்டும் பூமிக்கு. அடடா, காரணம் தெரியாமல் பொய்யான பெய்யும் இந்த மலைக்கு பூமியின் மீது மோகமா இல்லை கோபமா? மேகமே, உன்னை யார் என்ன செய்தார்கள்? இப்படி அழுது கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ அழுதால் மட்டுமே நாங்கள் சிரிக்க முடியும். மழை நீரும் மண்ணும் முத்தமிடும் சத்தம், அழகிய மழையின் சங்கீதம். மேகம் நீர்த்துளிகளாய் மண்ணில் எழுதும் காதல் கவிதை மழை. இந்த சம்மர் ரெயினை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் வந்து கோதுமை மாவில் ஒரு சிப்ஸும் அதுக்கு காம்போவாக பிளாக் டீயும் ரெடி பண்ணேன். அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் சிப்ஸ் செஞ்சிடலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதால எல்லாருமே சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கருப்பு எள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கணும், நம்மளோட மாவுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா திரட்டி எடுத்தாச்சு. ரொம்ப திக்காக இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும். இப்போ இதை கட் பண்ணிடணும். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். உங்ககிட்ட பீஸா கட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க கட் பண்ணியாச்சு இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் பாருங்க என்ன ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துறலாம் நம்மளோட சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு panல எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா ரெண்டு சைடோ மாத்தி மாத்தி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துறலாம் ரெண்டு சைடோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளிய எடுத்துறலாம் ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் டிஷ்யூ பேப்பர் குடிச்சிரும் அப்பதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெடாம இருக்கும் இதே மாதிரி எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துறலாம் பாருங்க நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து மைதா மாவுல பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஆனா கோதுமை மாவு வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும் இப்போ இதுக்கு காம்பினேஷனா ஒரு Black Tea போட்டுறலாம் Black Tea போடுறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துக்கறேன் அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காபி பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனை வச்சி mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நல்லா 5 to 8 minutes பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு இத மாதிரி லைட் பிரவுன் கலர் கிடைக்கும் லைட் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட Black Coffee ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா மேல கொஞ்சம் காபி பவுடர் டஸ்ட் பண்ணிடலாம் இந்த கோதுமை மாவு சிப்ஸையும் Black Tea-யும் சாப்பிட்டு இந்த சம்மர் ரெயினை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய்